अर्दपोस्त्रम् अञ्चावदपोस्त्रं अर्द स्वस्तानेषु मरुद्घनान् नियमयन् स्वाधीन सर्वेन्द्रियः पर्यङ्कस्थिरधारणा प्रकटितप्रत्यङ्मुखावस्थितिः प्रायेण प्रणिपेतुषां प्रभुरसौ योगं निजं शिक्षयन् कामानातनुतात् अशेषजगताम् காமாசிகா கேசரி ஸோ இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் வந்து காமாசிக்க நரசிம்மன் கிட்டே என்ன வேண்டிக்கிறார்னா இந்த 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 லோக்கத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து அவருடைய அனுகிரகம் ஒன்றும் அதே சமயத்தில் அவருடைய ஏன்னோ யார் என்னென்ன வரத்தை கேட்குறாலோ அந்த வரத்தை நல்ல வரத்தெல்லாம் வந்து அருளும்படியாக பெருமாள் சுவாமி தேசிகன் வந்து பெருமாள் வேண்டிக்கிறார் ஆமாநாத் அனுதாத் அசேஷ ஜகதாம் எல்லா இருக்கிற ஜீவராசிகளும் காமானா அது வந்து அசௌ காமாசிகா கேசரி அந்த கேசரி அந்த காமாசிகா கேசரியான அந்த காமாசிகா நரசிம்மனை வந்து அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்ற மாதிரி வேண்டுகிறார் இதில் இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி போகிற பாசம் சொன்ன மாதிரி திருவேலுக்கே திவ்ய கஷேத்திரத்தில் வந்து சுவாமி வந்து பெருமாள் வந்து பரியங்காசனம் அந்த அந்த யோகா போஸ்டர்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து உட்காந்துருக்கார் இப்படி உட்காந்துருக்கிறது முன்னாடி எப்படி பார்த்தோம்னா போன பாஸ்திரத்தில் அவர் அந்த ஒரு கண்டிப்பாக நான் ரட்சிச்சே ஆவேன்ற மாதிரி இங்கேருந்து எழுந்து போகாமல் அப்படி தான் உட்காருவா இல்லையா ஏன்னா வந்து இப்போ நின்றுட்டே இருந்தால் இல்லை ஒரு மாதிரி பொசிஷனில் எழுந்திக்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தால் அவள் உடனே போயிடுவான் அவர் வந்து இந்த கேத்திரத்தில் வந்து எப்படி உட்காந்து அவருடைய பொஷிஷனே இந்த போஸ்டரே அங்கேயே இருக்கணுன்றபடியாக அவர் ஆசைப்பட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு போன பாசத்தில் பார்த்தோம் இப்படி இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா அந்த அந்த பரியங் பரியங்காசனம் ஏன் இருக்குன்னா அவர் வந்து கண்டிப்பாக தன்னுடைய பக் பக்த ஜனங்களுக்கு பக்த கோடிகளுக்கு அவர் வந்து அந்த யோகாவுடைய அந்த 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 பரியங்காசம்னு சொல்கிற மாதிரி அந்த யோக யோகத்துடைய இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லித்தரணும் அந்த அந்த சொல்லித்தந்தால் தான் அந்த அந்த நம்ம வந்து கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சொல்கிற அந்த பத்து இந்திரியங்களையும் நம்மளை அடக்கிறோம் அடக்கணும் இல்லையா அது அது யாரால் முடியுதோ அவளால் தான் வந்து இந்த காமாசி காசிமனை வந்து முதல்ல வந்து நினைக்கவும் மெடிட்டே பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்டவளான அந்த மக்கள் அந்த பக்த கோடிகளுக்கு அந்த அந்த வித்யாவை வந்து சொல்லித்தரத்துக்காக பெருமாளன் வந்து உட்காந்துருக்கிறதா சொல்கிறார் அதே அதே அந்த யோகை யோகாவுடைய அந்த ரகசியத்தினாலேயே இப்போ அந்த அஞ்சு வாயும்னு சொல்கிறோம் இல்லையா பிராணா அப்பான சமான புதான வியான அந்த மாதிரி ஒரு அஞ்சு வா அந்த வாயுக்களை வந்து எப்படி நம்ம வந்து நம்ம பிடியில் வச்சுக்க முடியுன்றது வந்து இந்த பெருமாள் அந்த அந்த வித்யாவை வந்து கற்றுக் கொடுக்குறதாகவும் சொல்லலாம் அது மாதிரி சொல்கிறார் இங்கே வந்து ரிஷிகேஷன் யோசிச்ச காரணம் இப்போ அந்த இப்போ யோகம் நிஜம் சிக்ஷயன்னு அங்கே வந்து நிஜம் யோகம் சிக்ஷயன் அதை வந்து கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக இவங்க பெருமாள் உட்காந்துருக்கான்ற மாதிரி சொல்கிறோம் அதுக்கப்புறம் நியமயன் சுவாதீன சர்வ இந்திரியங்களை அந்த சர்வேந்திரியம் வந்து அந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பத்து இந்திரியங்களையும் அடக்கிறவனால தான் வந்து பெருமா அந்த சுவா அந்த சுவா காமாசி மேலே நம்ம வந்து தியானிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறார் அந்த பரியங்காசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உக்காண்டிருக்கு விதமும் அந்த பட்டைன்னு சொல்கிறா இல்லையா அந்த மாதிரி அவருடைய காலை மடிச்சுண்டு அவரோட முட்டியை திருமுட்டியை முடி மடிச்சிண்டு உட்காந்துருக்க விதம் அது ஒரு யோகாச்சாரியன்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஒரு ரோல் சொல்கிறா இல்லையா பெருமாண் ரோல் தவிர யோகாச்சாரியன்ற ஒரு ஒரு ரோலையும் அது கொடுத்துருது எப்படின்னா அந்த அந்த பிரகலாதன்ற மாதிரி தன்னுடைய பக் பக்தனுக்கும் சரி மற்றவாளுக்கும் சரி அந்த யோகத்தோடைய ரகசியத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அவருடைய அனுகிரகம் கொடுக்கணுன்றதுக்காகவே அங்கே வந்து காமாசிங்க நரசிம்மன் அங்கே வந்து திருவேலிக்கையிலையும் மற்றவாளுக்காக இயல் இருக்கிறதா வந்து சுவாமி தேசிய வந்து தெரிவிக்கிறார் ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பெருமாள் நம்மளுக்காக எப்படி கஷ்டப்படுறான் பெருமாள் வந்து நம்மளுக்காக இவ்வளோ தூரம் எடுத்து வந்து ரட்சிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகவே அங்கேயே உட்காந்துருக்கான் நம்ம இந்த ஜீவுக்கள் ஜீவாத்மாக்கள் தான் நம்ம தான் போய் வந்து அந்த சுவாத்திரத்தை விட்டுது அவனிய சரணன் அடையணுன்றதுக்காக சுவாமி தேசிகன் வந்து பெருமாளுடைய எந்த அளவுக்கு பெருமாள் நம்மளுக்காக இறங்கி வரான்றதுக்கு சொல்கிற மாதிரியும் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு சரி தாசன்